பாரிஸ் ஒலிம்பிக் 2024ல் எப்படியாவது இந்தியா ஒரு தங்கம் அடிச்சிடாதா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே கனவு கண்டுகிட்டு இருந்தோம். அந்த தங்கம் கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்ற ஒரு நேரத்தில் ரெஸ்லர் வீராங்கனை வினேஷ் போகத் அப்படின்றவங்க இன்னைக்கு காலையில் டிஸ்குவாலிஃபை ஆகியிருக்காங்க. வெறும் 100 கிராம் எக்ஸ்ட்ரா இருந்தாங்க அப்படின்றதுக்காக அவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒலிம்பிக் கமிட்டி வந்து அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரே நாளில் 3 போட்டிகளில் அடுத்தடுத்து ஜெயிச்சு ஃபைனலுக்கு வராங்க. ஃபைனலில் வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு வெள்ளி இல்லை தங்கம் உறுதி அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம் வெளியாகுது. இந்திய நாடே சோகத்தில் இருந்துகிட்ருக்கு. கண்டிப்பாக நம்ம 1 தங்கம் அடிச்சிடலாம், வெறும் இன்னும் 4 நாள் தான் இருக்குது ஒலிம்பிக் முடிய போகுது, நம்ம பதக்கப்பட்டியலில் 63வது இடத்துல இருந்துகிட்டு இருக்கோம், 1 தங்கம் ஜெயிச்சோனா கூட நம்ம 30 இடங்கள் முன்னேறி 30, 31, 32 இடங்களில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது வினேஷ் போகத் வெறும் 100 கிராம் இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஸ்குவாலிஃபை ஆகுறாங்க. ஸோ இதை பற்றி தான் இந்திய நாடே பேசிகிட்டு இருக்கு. பிரதமர் மோடியிலிருந்து ஏகப்பட்ட பேர் இந்த ஒரு விஷயத்த தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன நடந்துச்சு, இந்த தங்கம் எப்படி நமக்கு பறிப்போணுச்சு அப்படின்ற எல்லாத்த பற்றியும் முழு விளக்கமாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக எந்த ஒரு ஒலிம்பிக்லேயே இல்லாத அளவுக்கு இந்த பாரிஸ் 2024ல் ஏகப்பட்ட சர்ச்சைகள் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சர்ச்சைகள்லாம் குறிப்பிட்டு இது ஒரு ஃபேக் ஒலிம்பிக் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்து ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ பட்டாலியன்ஸ், நான் உங்கள் அஜித். நம்ம சேனல் ஏகே விர்ச்சுவல் ஸ்பீச்சஸ். ஒலிம்பிக்னாலே நம்ம இந்தியா எப்படியாவது ஒரு தங்கம் வாங்கிராதா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் ஒவ்வொரு 4 வருஷத்துக்கும் இந்த ஒலிம்பிக் போட்டியை உற்று நோக்கி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். அதே மாதிரி தான் இந்த தடவையும் வந்து ஒலிம்பிக் போட்டி ஸ்டார்ட் ஆனிச்சு. கிட்டத்தட்ட இதுவரைக்குமே நம்ம 3 வெண்கல பதக்கம் மட்டும்தான் வாங்கியிருக்கிறோம், இன்னும் 1 வெள்ளி 1 தங்கம் கூட இன்னும் வாங்கலை. ஸோ எப்படியாவது இந்த தடவை கண்டிப்பாக தங்கம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காலையிலேருந்து ஏகப்பட்ட பேர் ஒரே ஒரு போட்டியை உற்று நோக்கிட்டு இருந்தாங்க. அதான் ரெஸ்லிங். மல்யுத்தத்தில் வினேஷ் போகத் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேத்திக்கு எல்லாத்தையுமே ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி கிட்டத்தட்ட 3 போட்டிகளில், அதாவது தகுதி சுற்று, காலிறுதி, அரையிறுதினு சொல்லிட்டு 3 போட்டிகள்லையுமே அடுத்தடுத்து ஜெயிச்சுட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. குறிப்பாக காலிறுதியிலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜப்பானிய வீராங்கனை யூய் சுகீசியை வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம எல்லாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அந்த ஒரு வீராங்கனையை ஜெயிச்சதெல்லாம் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து போட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வீராங்கனை இது வரைக்கும் 1 தடவை கூட 1 போட்டியிலையுமே தோத்தது கிடையாது. 4 தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒலிம்பிக்கில் சாம்பியன் பட்டம் வென்றவங்க. அவங்கள ஜெயித்த உடனேயே அப்பா நமக்கு கண்டிப்பாக பதக்கம் உறுதி அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். அது காலிறுதியில் ஜெயித்தாங்க ஜப்பானிய வீராங்கனை. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அரையிறுதியில் கியூபா வீராங்கனை குஸ்மான்கிறவங்கள ஜெயிச்சிருந்தாங்க. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது என்ன அப்படின்னா கண்டிப்பாக 1 தங்கம் இந்தியாவுக்கு கிடைக்க போகுது, இறுதிக்கு போக போகிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது 53 கிலோ எடை பிரிவில் தான் எப்பயுமே வந்து வினேஷ் போகத் வந்து போட்டிடுவாங்க. ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 கிலோ எடை பிரிவில் ஃப்ரீ ஸ்டைல்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பிரிவில் வந்து போட்டிடுறாங்க. ஸோ அப்படி போட்டியிடும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே வந்து எடையை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேற்று கால்குலேட் பண்ணையில் கிட்டத்தட்ட 1-2 கிலோ வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைனலுக்கு போகிறதுக்கு 50 கிலோ தான் வந்து எடை இருக்கணும், ஆனால் 52 கிலோ இருந்திருக்காங்க. இதனால் வினேஷ் போகத் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய வந்து சைக்கிள் ஓட்டுறது, அது மட்டும் இல்லாமல் ஸ்கிப்பிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தூங்காமல் தன்னுடைய எடையை குறைக்கிறதுல மட்டுமே கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து எடையை குறைக்கும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஒரே நைட்டில் 2 கிலோ குறைக்கணும் அப்படின்னா யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ எஃபர்ட் போடணும். அந்த மாதிரி எஃபர்ட் போட்டு எடையுமே குறைக்கிறாங்க. குறைச்சிட்டு கடைசியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டிக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போய் டெஸ்ட் பண்ணுறாங்க எடையை. அப்படி டெஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட வந்து 50 கிலோ 100 கிராம் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறாங்க. இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒலிம்பிக்ஸ் விதிப்படி 100 கிராம் எக்ஸ்ட்ரா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒலிம்பிக் கமிட்டி வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க. நம்ம இந்தியன் அந்த ஒலிம்பிக்கு பங்கேற்கிறாங்க இல்லைங்களா, இந்தியன் சார்பாக, அதாவது இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷன், அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மேல்முறையீடு பண்ணுறாங்க. எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து அவகாசம் கொடுங்க, நாங்கள் இன்னமும் வந்து எடையை குறைச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த ஒலிம்பிக் கமிட்டி வந்து ஏற்றுக்கவே இல்லை. இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 100 கிராமில் வினேஷ் போகத் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி வெளியே வந்துடுறாங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனலில் வந்து அமெரிக்கா வீராங்கனை சாரா ஆன் டெஃப்ரான் அப்படின்றவங்கள கண்டிப்பாக ஃபைனலில் பீட் பண்ணி நம்ம கண்டிப்பாக ஃபைனலில் நம்ம தங்கம் தான்ப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சிட்டு இருந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா
இந்த ஒரு அதிர்ச்சியான விஷயம் வெளியே வருது, 100 கிராம் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவோ போராடி அவங்க டிஸ்குவாலிஃபை ஆகி இப்போது ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. வினேஷ் போகத் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரே நைட்டில் 1.5 கிலோலேருந்து 2 கிலோ வரைக்கும் குறைச்சனால அவங்களுக்கு நீர் சத்து குறைபாடு வந்திருக்கனால பாரிஸ்லேயே வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்கிறாங்க. ஸோ பிரதமர் மோடியிலேருந்து ஏகப்பட்ட பேர் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன தான் வந்து பாரிஸ் ஒலிம்பிக்கில் வந்து டிஸ்குவாலிஃபை ஆனால் கூட உங்களை நாடே கொண்டாடுது, சாம்பியனுக்கெல்லாம் சாம்பியன் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி மோடி ஒரு சைடு வந்து பாராட்டிகிட்டு இருக்காரு. எனக்கு என்ன கொஸ்டின் வருது அப்படின்னா, இவங்க இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க, கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி தான் நானுமே நினச்சிட்டு இருந்தேன். தங்கம் இல்லை வெள்ளி இது வந்து உறுதி. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்க டிஸ்குவாலிஃபை ஆனதுனால தங்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமெரிக்காவை சேர்ந்த அந்த சாரா அப்படின்ற லேடிக்கு, அந்த ரெஸ்லர் வீரருக்கு வந்து கிடச்சிரும், அதே மாதிரி வெண்கலமும் கிடச்சிரும். இந்த வெள்ளி பதக்கம் மட்டும் யாருக்குமே கிடைக்காது அப்படின்ற சூழ்நிலை இப்போ நிலவிக்கிட்டு இருக்கு. நான் வந்து இந்த தங்கமா வெள்ளியா வெண்கலமா இதெல்லாம் ஒரு சைடு வைக்கிட்டுங்க, ஆனால் இதே ரெஸ்லர் அப்படின்ற இந்த வினேஷ் போகத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா 2023ல் குறிப்பாக போன வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லியில் ஜந்தர் மந்தரில் போராடிக்கிட்டு இருந்தாங்க. எதுக்காக அப்படின்னா, பிரிஜ் பூஷன் அப்படின்ற ஒருத்தர் எங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாலியல் துன்புறுத்தல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மல்யுத்த வீரர் வீராங்கனைகள்லாம் வந்து போராடிட்டு இருந்தாங்க. அந்த வீரர் வீராங்கனைகளை யாருமே வந்து மதிக்கவே இல்லை, அந்த டைமில் யாருமே பேசக்கூட இல்லை. தங்களோட பதக்கங்கள்லாம் தூக்கி எறிகிறோம், நாங்கள் கங்கை நதியில் தூக்கி போட போகிறோம், எங்களுக்கு இந்த பதக்கங்களே வேணாம், தயவுசெய்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதில் தலையிட்டு எங்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம ஐபிஎல்லை பார்த்துட்டு இருந்தோம். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாடாளுமன்ற கட்டிடத்தை வந்து பிரதமர் மோடி திறக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து எல்லா மீடியாவுமே அதை தான் கவர் பண்ணாங்களோ ஒழிஞ்சு இந்த மல்யுத்த வீரர்கள் போராட்டம் அப்படின்றது அந்தளவுக்கு வந்து எந்த ஒரு மீடியாவிலையும் பேசப்படலை. ஆனால் இன்றைக்கி அதே வினேஷ் போகத் வந்து ஒரு ஹையஸ்ட் பொசிஷனுக்கு போய் கண்டிப்பாக தங்கம் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்ற டைமில் இன்றைக்கி நாடே வந்து அவங்கள பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே ரெஸ்லர் ப்ரொட்டஸ்டில் ஈடுபட்ட பஜ்ரங் புனியா வந்து இன்றைக்கி ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கிறாரு, அது ரொம்பவே வரவேற்கத்தக்கது. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, போராடும் போது அந்த பொண்ணு இந்த நாட்டுக்கான மகள் கிடையாதா, இன்றைக்கி ஜெயிச்சு ஒரு சாதனை புரிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு இன்றைக்கி நாட்டோட மகளாக எல்லோரும் தூக்கி கொண்டாடுறீங்க, இதனால் பிஜேபியோட ஐடி விங்கும் பிரிஜ் பூஷனுக்கும் கன்னத்தில் விழுந்த அறை, ஏன் அப்படின்னா நாங்கள் ரெஸ்லர் ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எங்களை யாருமே கண்டுக்கல, அப்போது எங்களை வந்து ஜாதி ரீதியாக பிரித்து வெறும் 15 ரூபாய்க்கு போராடுற கூட்டம் அப்படின்னு சொல்லி விமர்சிச்சிங்க. ஆனால் இன்றைக்கி அதே பெண் தான் நம்ம நாட்டை தலை நிமித்துற அளவுக்கு உயரத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டி இன்றைக்கி வெறும் 100 கிராம் 100 கிராமில் டிஸ்குவாலிஃபை ஆகி வெளியே வந்திருக்கிறாங்க. அதனால் பஜ்ரங் புனியா இந்த ஒரு பாலியல் தொந்தரவை எதிர்த்து போராடிக்கிட்டு இருந்தப்போ யாருமே கண்டுக்கல, ஆனால் இன்றைக்கி அவருடைய அந்த விமர்சனம் அப்படின்றது ஏற்றுக்கிற வகையில் இருக்குது. கண்டிப்பாக ஒவ்வொரு வீரர் வீராங்கனைகளுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாதுகாப்பு அப்படின்றது ரொம்பவே அவசியம். இந்த மாதிரி வந்து நிறைய பாலியல் சீண்டல்கள் இருந்தது அப்படின்னா உள்ளுக்குள்ளே யாருமே வந்து கேம்ஸ்க்குள்ளே போய் பெண்கள் குறிப்பாக இந்த தங்கம் அப்படின்ற ஒரு கனவு நம்ம இந்தியா என்றைக்குமே பதக்கப்பட்டியெல்லாம் மேலே போகவே முடியாது. அதனால் தயவுசெய்து கவர்மெண்ட் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்டெப் எடுக்கணும். அதையும் தாண்டி இந்த பாரிஸ் ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட சர்ச்சைகள் வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஓப்பனிங் செரமனிலே வந்து இந்த கிறிஸ்தவர்களை மத ரீதியாக துன்புறுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு, அதையுமே ஏகப்பட்ட பேர் வந்து விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. அதையும் தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2024 ஒலிம்பிக்கில் கிட்டத்தட்ட 300,000 காண்டம்ஸ் வந்து நாங்கள் ரெடியாக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒலிம்பிக் கமிட்டி சொன்னாங்க. வெறும் வீரர்கள் அதுக்கப்புறம் அதிகாரிகள் அதையும் தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய பயிற்சியாளர்கள்னு சொல்லிட்டு மொத்தமே 14,250 பேர் தான் இந்த ஒலிம்பிக்லேயே பங்கேற்க போகிறாங்க. ஸோ வெறும் 250 பேர்த்துக்கு கிட்டத்தட்ட 300,000 ஆணுறைகள் எதுக்கு அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்து விமர்சிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே வந்து கேம்ஸ் விளையாட தான் போகிறாங்களா இல்லை அப்படின்னா அவங்க உடலுறவு வச்சுக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா அப்புறம் பெலாரஸ் ஓகேங்களா அந்த ரெண்டு நாடுமே வந்து இந்த ஒலிம்பிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தடை பண்ணப்பட்ட ரெண்டு நாடுகள். இருந்தாலும் அந்த நாட்டிலேருந்து வீரர்கள் வந்து இன்றைக்கி மெடல் ஜெயிச்சிருக்காங்க, அந்த ஒரு விஷயமே வந்து மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுருக்கு. ஸோ ரெண்டு நாடுகள் வந்து தடை பண்ணப்பட்டாலும் அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் எப்படி பதக்கம் ஜெயித்தாங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதையும் தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா
இமான் கெலிஃப் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மல்யுத்தத்தில் தங்கப்பதக்கம் வந்து வெல்றாங்க, சாரி பாக்ஸிங்கில். ஸோ இந்த பாக்ஸிங்கில் எப்படி அவங்க தங்கம் பண்ணாங்க, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா உடல் ரீதியாகவே வந்து ஒரு ஆண், ஸோ ஒரு டிரான்ஸ் உமன் வந்து எப்படி இதில் ஜெயித்தாங்க. ஸோ எல்லாருமே எலன் மஸ்க்லேருந்து அதுக்கப்புறம் ட்ரம்ப்லேருந்து இத்தாலி பிரதமர்லேருந்து ஏகப்பட்ட பேர் விமர்சித்தாங்க, இவங்க வந்து ஒரு உமனே கிடையாது, இவங்க டிரான்ஸ்ஜெண்டர், இவங்க எப்படி ஜெயித்தாங்க அப்படின்ற மாதிரி. பட் அந்த இமான் கலீஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினலாகவே சின்ன வயசுலேருந்தே அவங்க ஒரு உமன் தான், ஓகேங்களா. ஆனால் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க உமன் கிடையாது உமன் கிடையாதுன்னு சொல்லி தான் போர்ட்ரே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இமான் கலீஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே உமன் தான் அப்படின்னு சொல்லி மிஸ்டர் ஜிகே வீடியோ போட்டிருக்காரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட சர்ச்சைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாரிஸ் ஒலிம்பிக் 2024 வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்னும் ஒரு நாலே நாள் தாங்க இருக்குது, July 26 August 11 வரைக்கும் வெறும் 17 தான் இந்த ஒலிம்பிக்ஸு, இன்னும் 4 தான் இருக்குது. நம்ம இந்தியா எத்தனை பதக்கம் ஜெயிப்போம் அப்படின்றது தெரில. கண்டிப்பாக நீரஜ் சோப்ரா ஈட்டி எறிதலில் தங்கம் வெல்வார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா அவர் தகுதி சுற்றுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈட்டி எறிஞ்சு அவர் ஃபைனலுக்கு போயிட்டார். ஸோ அவராவது தங்கம் ஜெயிப்பார், நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்ப்பார் அப்படின்னு சொல்லி நான் நம்பிக்கிட்டு இருக்கேன், இந்த உலகமே நம்பிக்கிட்டு இருக்கு. இப்போது எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 100 கிராம் எடையில 140 கோடி இந்தியர்களோட கனவு வந்து செதஞ்சு போச்சு அப்படின்ற இந்த ஒரு விஷயம்தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவை பற்றி மக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ஒலிம்பிக்ஸ் 2024 முறப்படி தான் நடக்குதா இல்லை ஏகப்பட்ட ஃபோர்ஜரி பண்ணுறாங்களா? இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் ஒரு பொண்ணு, ஓகேங்களா, அவங்க அதிக அழகோடு இருக்காங்க, பார்க்கவே வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பராகுவே நாட்டோட ஒரு நீச்சல் வீராங்கனையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒலிம்பிக் கமிட்டியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு பொண்ணு அழகாக இருந்தால் ஏன் அவங்களுக்கு திறமை இருக்கக்கூடாதா? வெறும் அழகுக்காக மற்றவங்க எல்லாருமே பார்த்து அவங்கள வந்து அட்ராக்ட் ஆகுறாங்க அப்படின்றதுக்காக அந்த ஒரு பொண்ணை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒலிம்பிக்கில் சர்ச்சைகள் போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஒரு ஒலிம்பிக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறேன். பை பாய், டேக் கேர்.